புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம கோடீஸ்வர யோகங்களை தரக்கூடிய எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். எழுத்துக்கும் கோடீஸ்வர யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வேக்கலாம். கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கவே செய்யுது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்திற்கும் எண்கணித ரீதியாக ஒரு வேல்யூங்கிறத நம்ம முன்னோர்கள், குறிப்பாக மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம குழந்தைகள் பாடத்திட்டங்களில் பித்தாகோரஸ் தியரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பித்தாகோரஸ் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். அவர் இந்த எண்கணிதத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஒவ்வொரு எழுத்துக்குமான எண்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உண்மை. அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் உங்களுடைய பெயர் அமையும் பொழுதோ அல்லது உங்களுடைய வியாபார பெயர் அமையும் பொழுதோ அந்த இடத்துல ஒரு பணம் குவிக்கக்கூடிய ஒரு மேக்னெட் மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். அதில் இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒரு சில எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய எழுத்துக்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, அதை அடுத்தடுத்த பாகங்களில் பார்ப்போம். குறிப்பாக வி அப்படிங்கிற ஒரு எழுத்து பொதுவாகவே எல்லாருமே வந்து நாடி ஓடக்கூடிய ஒரு எழுத்தாகவே அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா? விங்கிற எழுத்து, அந்த வினாலே வி ஃபார் விக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒழிஞ்சிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த எழுத்துக்கு ஒரு கோடீஸ்வர தன்மையை உண்டாக்கக்கூடிய சக்திங்கிறது இயற்கையாகவே இருக்குது. அதனுடைய வடிவமைப்பில் ஆகட்டும், எவ்வளோ ஒரு இன்னல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் உடைத்து கொண்டு முன்னேறக்கூடிய அந்த எழுத்தை நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரு கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் அந்த கிராஃப் வந்து மேலே ஏறுதுங்கிறத எப்படி நீங்கள் குறிப்பிடுவீங்க? ஒரு டவுன்ஃபால் வருது, மறுபடியும் அப்படி மேலே போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் தானே அது வந்து முன்னேற்றம்னு சொல்லுவீங்க. இந்த எழுத்தினுடைய வடிவமைப்பே அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை பற்றி யோசிச்சு பாருங்கள். விங்கிற எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமோ தனி மனிதருடைய பெயரோ ஏதாச்சும் ஒரு சின்ன டவுன்ஃபால் அவங்க சந்தித்தாலும் அவங்கள வந்து அவ்வளோ லேஸில் வந்து வெல்ல முடியாது அல்லது அழிக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் அவங்க வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து மறுக்கவே முடியாத ஒரு உண்மையாக இருக்கும். இன்றைக்கி நிறுவன பெயர்களில் சொல்லணும்னா இப்போ விவிடி கோல்டு அப்படிங்கிற நேம் சொல்லலாம், வோடஃபோன் கம்பெனி சொல்லலாம். எவ்வளவு ஒரு மல்டிநேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை வந்து அது குறிப்பிடுது. அது இது வந்து உங்களுடைய பெயராக வரும்பொழுதும் பெரிய அளவுக்கு இது வந்து பரிமளிக்கும். இப்போ வசந்தன்கோ இருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் அது அடுத்த தலைமுறை கைக்கு போகியுமே வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது பாருங்கள். அது அது அதனுடைய விவேக்ஸ் இருக்காங்க, விவேக்ஸ் அந்த அந்த எழுத்தினுடைய தன்மைங்கிறது நீங்காத புகழை மட்டும் கிடையாது, நிரந்தர வெற்றியையுமே அந்த இடத்துல உறுதி பண்ணுது. இந்த இடத்துல வெற்றிங்கிறது தான் அந்த கோடீஸ்வர யோகம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல வெற்றி வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, அதில் என்ன வளர்ச்சின்னு பணம் தான் கடைசியாக வந்து நிற்கும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து வளர்ச்சி பெற்று ஒரு முதன்மை ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு இந்த எழுத்து ஒரு உதாரணம். சரி, வேறு என்ன எழுத்து சார் இதே மாதிரி அப்படின்னா, இந்த வியை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி போட்டாலுமே அது வந்து எப்படி பலன் தருதுங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏ அப்படிங்கிற எழுத்து, இந்த ஏங்கிற எழுத்து வந்து அல்ஃபபெட்டில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு லெட்டராக வர்றது மாதிரி அதனுடைய எண்கணித வேல்யூமே ஒன்றாமீன், சூரியனுக்குரிய ஒன்றாமீன். இந்த சூரியன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்றைக்குமே வந்து மறைவுங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு இடத்துல வந்து அது மறையிற மாதிரி நம்ம இந்த பூமியில் நின்று பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் அது வந்து ஒளிர்ந்து கொண்டு தானே இருக்கும். அதுபோல் இந்த எண்ணில் பெயர் முதல் எழுத்தாக கொண்டு அமைந்தவர்கள் பெரிய அளவுக்கு சாதனையாளர்களாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்றைக்குமே காலத்தால் அழியாத புகழை கொண்ட ஒரு நிரந்தர வருமானத்தை கொண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. உடனடியாக சொல்லணுன்னா அம்பானி, அதுவே தான் பிராண்டு, அதுவே தான் ஒரு தனி மனிதருடைய பெயரும் கூட. இன்னைக்கு வந்து ஒரு இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய முதல் 5 நிறுவனங்கள், 10 நிறுவனங்கள் கூட வேண்டாம், முதல் 5 நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரூப் கண்டிப்பாக வந்தே தீரும். அனில் அம்பானி அவர்களுடைய குரூப்
அதே போல அவர் உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யத்தை தான் இன்னைக்கு அவருடைய பசங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது அதானி, அதுலேயும் பாருங்க ஏ தான் வருது. இந்த ஏங்கிற அல்பாபெட்டுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அது எப்போதுமே வளர்ச்சியை நோக்கி, இப்போ வந்து ஒரு ஒரு ஏர்முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இப்படி தானே குறிப்பிடுவோம். ஒரு ஆரோ மார்க் நீங்கள் போடுறீங்க, ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே வீக் அதே எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மூலமாக சொன்னேன். அதே விஷயத்தை ஏக்கு வந்து ஒரு ஏர்முகமான ஒரு விஷயம், ஏற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆரோ சிம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆரோங்கிறதே வந்து ஒரு பிராண்டு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பேரல்ஸில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பிராண்ட். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வருஷ காலமாக இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் வெரி காஸ்ட்லியஸ்ட் பிராண்டாக அது இருக்குது. அதனுடைய மதிப்பையும் அது இழக்கலை. ஸோ இந்த சிம்பிள்லேயுமே அது இருக்குது. அது பிராண்ட் நேமாக வந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு வடிவத்தில் அதானியாக வந்தாலும் சரி, தனி மனித பெயர்களுக்கு ஒரு அம்பானியாக வந்தாலும் சரி, அந்த ஏங்கிற அல்பாபெட்டை வந்து காலாகாலத்துக்கும் உங்களுக்கு பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். பெரிய கோடீஸ்வர சம்பத்துகளை உருவாக்கும், அதற்கான சாம், அதற்கான லக்கை வந்து அது உருவாக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இதில் நிறைய வந்து ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் அமைந்துமே ஷைன் பண்ணாமல் போயிருக்காங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து எண்கணித ரீதியாக ஒரு சில விஷயங்களை நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இருக்கும். என்ன தான் இந்த சப்போர்ட்டிங் லெட்டர் அது வந்து பெரிய அளவுக்கு இது கொடுக்கணும், வெற்றியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அதனுடைய ஃபுல் நேம் ஃபார்முமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, அந்த காரோடைய ஃபஸ்ட்டு ரெண்டு வீலுக்கு முன்னாடி முன்பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு வீலுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டயர் கம்பெனியாக பார்த்து வாங்கி போட்டிருக்கீங்க, பிரச்சனையே வராது சார், அவ்வளோ சீக்கிரம் வந்து இது தேவையே தேவை சார்னா, இப்போ பேக்கில் இருக்கிற ரெண்டு டயருக்குமே அதே மாதிரியான தன்மைகள் இருந்தால் தானே அந்த காரை இயங்கும், முழுமையாக இயங்க முடியும். அது போல தான். ஸோ இந்த லெட்டர்ஸுங்கிறது ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய நிறுவனம் அதனுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, இந்த லெட்டரில் அமைஞ்சிருக்கு, பட் ஆனால் இன்னும் நான் வெற்றியை எதிர்பார்க்குறேன், இன்னும் நிறையா வளரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர், இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஒருவேளை இந்த நிறுவனத்தை உங்கள் பார்ட்னரோடு சேர்த்து நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் சேர்த்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த தகவல்கள்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும்போது உங்களுடைய நிறுவன பெயர் உங்களுக்கு முழுமையாக பொருந்தியிருக்கா, வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். அந்த பொது தகவல்களை கேட்டுட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் இன்னும் நிறைய கோடீஸ்வர எழுத்துக்களை பற்றின தகவல்களோடு சந்திப்போம். வணக்கம்.